தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலில் நம்ம வந்து சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பாம்பை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, பாம்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று நம்ம அதை பற்றி பயப்படுவோம், அந்த பயம். ஸோ அதனால் அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய கதைகள், அதே மாதிரி படங்கள் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா பாம்புகள் வந்து பற்றி பார்ப்போம். அதில் வந்து நிறைய விதவிதமான கதைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுலே நமக்கு ரொம்ப ரொம்ப ஆசை வந்து இருக்கும். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பறக்கக்கூடிய பாம்பு வந்து பார்க்க போறோம். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், அது எப்படிடா பாம்பு வந்து பறக்கும் அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். உண்மையிலே பாம்பு பறக்குமா பறக்காதா அந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருக்கும். பாம்புக்கு என்ன இறக்கையாக இருக்குது பறவைகள் மாதிரி பறக்கிறதுக்கு, அந்த மாதிரி கூட நம்ம வந்து கேள்விகள் வந்து கேட்கலாம். அது எப்படி பறக்குது, எந்த முறைப்படி வந்து பறக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த பறக்கும் பாம்புகள் வந்து உண்மையாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய ஆதாரங்கள் வந்து கிடச்சிருக்கு. நிறைய வந்து மக்கள் வந்து டைரெக்டாக அதை பார்த்துருக்காங்க, வீடியோஸ் வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, வனத்துறையினரே அந்த பாம்பை வந்து பிடிச்சிட்டு, ஆமாம் இது வந்து பறக்கக்கூடிய பாம்பு, அரிய வகை பாம்பு, ஃப்ளையிங் ஸ்னேக் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையான ஒன்று தான். இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 5 வகையான பாம்புகள் வந்து இந்த மாதிரி பறக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து 5 தான் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. நம்ம பார்த்தது 5 வகை, நம்ம தெரிஞ்சுக்கிட்டது 5 வகை. இது இல்லாமல் வேணால் வந்து 50-60 வகை கூட இருக்கலாம், நமக்கு தெரியாமல் நம்ம கூட வந்து இருக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாம்பு வந்து விஷத்தன்மை உடையதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற வகை பாம்புகளை மாதிரி ரொம்ப கொடுமையான ஒரு விஷம் அப்படின்னு எல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா, சாதாரணமாக அதோட உணவுகளை பிடிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு தான் அந்த விஷத்தன்மை வந்து இருக்குமே தவிர, ஒரு மனுஷங்களை எல்லாம் கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த விஷத்தன்மை வந்து கிடையாது. ஸோ வந்து ரொம்ப நம்ம வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதாவது இதுவரையிலும் பிடிப்பட்ட பாம்புகளில் நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. மற்றபடி நமக்கு தெரியாமல் ஒருவேளை விஷத்தன்மை உள்ள பாம்புகள் கூட இருக்கலாம். அதேமாதிரி இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பார்த்த உடனே எப்படி வந்து நமக்கு வித்தியாசம் தெரியும்னா, சாதா பாம்புகளை விட இந்த பாம்பு வந்து தலையெல்லாம் கொஞ்சம் தட்டையாக ஒரு மாதிரி மழுங்கி போகிறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி கண்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருண்டு பெரிய கண்களாக வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி நீங்கள் கூட ஒருவேளை இந்த வகையான பாம்புகள் பார்த்துருக்கலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்கள் எல்லாம் கூட இந்த மரங்களுக்கு மேலெல்லாம் ஏறக்கூடிய ஒரு வகையான பாம்பு இருக்குல்ல, அது கூட அந்த வகையை வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு மரத்துக்கு மேலே ஏறிட்டு இன்னொரு மரத்தில் வந்து தாவி தாவி போகும்ல, அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய பாம்புகள் வந்து இந்த மாதிரி ஃப்ளையிங் ஸ்னேக் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பாம்புகளை வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பும் சிகப்பும் கலந்த கலரில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பாம்பு, அதுவுமே அந்த ஃப்ளையிங் ஸ்னேக்கில் வந்து சொல்கிறாங்க. மொத்தம் வந்து 5 வகை வந்து நமக்கு வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதை நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வந்து பாம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டில் கூட இந்த பாம்பை வந்து அப்படியே கண்ணால் பார்த்து வனத்துறையினர் வந்து பிடிச்ச சம்பவம் நடந்திருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 2016 வந்து நடந்திருக்கு. எங்கேன்னா, நம்மளோட கோவையில் தான் நடந்திருக்கு. கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா, காலம்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் வந்து இருக்குது. அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு நாளைக்கு திடீர்னு பார்த்துருக்காரு. அதாவது ஒரு பாம்பு வந்து மரத்துக்கு மரம் ஒரு மாதிரி தாவி தாவி அது பறந்து பறந்து போயிட்டே இருந்திருக்கு. அவருக்கே ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது அப்படின்னு பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஊர் மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் அந்த சின்ன சம்பவம் நடந்தாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும்ல. அந்த மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குன்னா, எல்லாருமே மக்கள் எல்லாம் வந்து ஊரே வந்து வேடிக்கை பார்த்துருக்கு. ஆகா என்னடா இது, பாம்பு பறந்து பறந்து போகுது அந்த மாதிரி வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி அப்படின்னு அவங்க வந்து பாம்பு பிடிக்கக்கூடிய ஒருத்தங்க, அவங்க பேர் வந்து ரஞ்சித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்கள வந்து கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வந்து அங்கே வந்துட்டு இந்த பாம்பை வந்து பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்கானா, இது வந்து ஒரு அரிய வகையான பாம்பு, இந்த பாம்பெல்லாம் கூட இங்கே இருக்கா, நான் வந்து முதல் முறையாக தான் பார்க்குறேன், இது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு வகையை சார்ந்த பாம்பு, அதாவது ஒரு வகையான ஒரு ஃப்ளையிங் ஸ்னேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னென்னா, வனத்துறையிட்ட அந்த பாம்பு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுமே அதை வந்து அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு அரிய வகையான ஒரு பறக்கக்கூடிய பாம்பு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவிடன்ஸ் தான், பறக்கக்கூடிய பாம்பு இங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, 2018 வந்து பார்த்திங்கன்னா, ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா, மயூர் பஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த விறகெல்லாம் ஏற்றுக்கிட்டு சைக்கிளாக கொண்டு போயிட்டே இருந்திருக்காரு. பொதுவாகவே நமக்கு தெரியும், இந்த பாம்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விறகெல்லாம் இருக்க இடங்களில் கூட நிறைய இருக்கும். என்ன காரணம்னா, பாம்புக்கு வந்து இந்த எலி பல்லி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், சாப்பிடக்கூடிய உணவு அதுக்கு. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, விறகுக்கு இடையில அந்த எலி அந்த மாதிரி பூச்சி வகைகள் அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை சாப்பிட்றது கூட அந்த பாம்பு வந்திருக்கலாம். எப்படி வந்துன்னு தெரியல, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொண்டு போகும்போது ஏதோ அவங்களை வித்தியாசமாக தெரிஞ்சு பார்த்தாங்க. பார்த்தவொடனே அது பாம்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருக்கு. என்ன காரணம்னா, அந்த கலர்ஃபுல்லாக இருந்திருக்கு அந்த பாம்பு வந்து, ஒரு மாதிரி சிகப்பும் கருப்பும் கலந்த ஒரு கலரில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுனால அவங்களுக்கே சந்தேகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா சரி பாம்பை பார்த்து எல்லாம் ஓகே பாம்பு அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வனத்துறையினர்கிட்ட அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு, ஸோ அவங்க வந்து பார்த்து ஆமாம் அந்த பாம்பு பிடிச்சிட்டு சொல்லியிருக்காங்க, இதுவுமே ஒரு அரிய வகையான பாம்பு, பொதுவாக இங்கேயெல்லாம் இந்த பாம்புகள் எல்லாம் இருக்காது, எப்படியோ வந்திருக்கு அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க.
ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா கட்டாயமாக அது இங்கேயெல்லாம் இருந்துட்டு இருக்கு. நம்ம தான் பார்க்கலையே தவிர அதுவும் நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் நம்ம வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி பிடிபட்டுற டைமில் மட்டும்தான் ஆமாம் வந்திருக்கு அந்த மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். பட் நம்ம பார்க்காம நிறைய நேரம் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எவிடன்ஸ் வந்து இது ரெண்டு தடவை நமக்கு இங்கே பக்கத்தில் நடந்த விஷயங்கள் இது எல்லாமே நிறைய தடவை வந்து பாம்பு வந்து கிடச்சிருக்கு. இந்த பாம்புகள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து எப்போ பறக்கும்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து ஏதாவது ஒரு உணவை வந்து பார்த்துருச்சு அப்படின்னா, உணவு மீன்ஸ் நம்ம சாப்பிட்றது மாதிரியான உணவுகள் கிடையாது, பாம்புக்கான உணவுகள் இருக்கும்ல, எலியாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு பூச்சி வகைகளாக இருக்கட்டும், தவளை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துருச்சு அப்படின்னா அதை பிடிக்கிறதுக்கு தான் அது இந்த மாதிரி வந்து பறந்து வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு நேரம் பறக்குமா, எப்போ பறக்கும்னா அதுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா கூட அந்த ஆபத்துலேருந்து அது தப்பிக்கணும்னா கூட உடனே வந்து பறந்து போயிடும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு காரணங்களுக்காக தான் மெயினாக வந்து இந்த பாம்புகள் வந்து பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாம்புகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வகையான பாம்பு அப்படின்னா அந்த மரம் ஏறும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை, அந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வீடியோஸில் யூடியூப்லலாம் கூட ஒரு சிலதெல்லாம் இருக்கும். அதாவது தென்னை மரத்துலலாம் பாம்பு ஏறுது அந்த மாதிரிலாம் கூட போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கூட காரணம் இந்த வகையான பாம்புகள் தான். ஏன்னா அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு உடலமைப்பு அப்படி இருக்கும். ஈஸியாக வந்து தென்னை மரம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்படி நேரே தான் இருக்கும், அதில் கூட ஈஸியாக வந்து சுற்றி வந்து ஏறிக்கிட்டே அது போயிடும். அது இல்லாமல் வேறு மாதிரி மரங்களையும் வந்து ஈஸியாக வந்து அந்த பாம்புகள் வந்து ஏறும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நிறைய வீடியோஸ் வந்துருக்கு பாம்பு வந்து இந்த மாதிரி பறக்கக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். இன்னொன்று என்னென்னா இந்த பாம்பு வந்து எப்படி பறக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பாம்பு வந்து எப்படி பறக்குதுன்னு. இதனால் இதை பறக்கக்கூடிய முறையை வச்சு தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாம்பு வந்து உண்மையிலே இது பறக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி பறக்கும்னா பறவைகள் மாதிரி சிறகெல்லாம் விரிச்சு விரிச்சு அப்படி அந்த மாதிரி பறக்காது. இது எப்படின்னா அதோட அந்த எலும்புகள் அந்த இருக்கும்னா நம்ம வந்து இமேஜில் நான் உங்களுக்கு போடுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலா எலும்பு பக்கத்து அந்த கீழ்ப்பகுதியில் என்ன பண்ணும் அந்த அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தசைகளை வந்து சுருக்கி இழுத்து அந்த மாதிரி அது பண்ணி பண்ணி ஒரு அதோட இதை வந்து என்ன பண்ணால் ஒரு மாதிரி ஒரு தலைகள் யூ ஷேப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு யூவை வந்து தலைகளை வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதோட உடம்பை வந்து வளைச்சு அந்த என்ன பண்ணுன்னா வந்து ஒரு பறந்து பறந்து போகும்னு சொல்கிறத விட ஒரு மாதிரி சறுக்கி சறுக்கி போகும் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். பொதுவாக அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாம்புகள் வந்து பறக்கிறதுனா அந்த மாதிரி இறகு வச்சு பறக்கிறது இல்லை, இந்த மாதிரி சறுக்கி சறுக்கி போகிறதும் சொல்கிறாங்க. இன்னும் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம கிளைடர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காற்றில் வந்து பறந்து போகக்கூடிய அந்த வெயிட்லெஸ்ஸான அந்த ஃப்ளைட் மாதிரி இருக்கும்ல கிளைடர் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாம்புகளுமே வந்து காற்றில் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி உடம்பு அதை வளைச்சு வளைச்சு அப்புறம் அந்த காற்றுக்கு எதிராக போகக்கூடிய ஒரு திறனை வச்சுட்டு அந்த மாதிரி உந்தி உந்தி காற்றில் வந்து ஈஸியாக வந்து அது ஸ்லைட் பண்ணி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் போட்ட அந்த இமேஜ் வீடியோ வந்து ஒரு சின்ன குட்டி கிளிப்பு போட்டிருந்தோம்ல அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து சறுக்கி போகிறது மாதிரியே தெரியல, கீழே இருந்து மேலே வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து இன்னுமே நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் கூட இதில் நிறைய இருக்குது உண்மையாக இந்த பாம்பு வந்து எப்படி வந்து பறந்துட்டுருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் இவ்வளோ நாளும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு மரத்துலேருந்து மேலே வந்து குதிக்குது இல்லைன்னா தாவுது இல்லைன்னா சறுக்கி போகிறது தான் நம்ம பறக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே போகிறது மாதிரி நமக்கு வந்துருக்கு. இதுக்குமே நிறைய விளக்கங்கள் எல்லாம் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து சொல்லுவாங்க இது வந்து என்ன மெத்தடில் வந்து பறந்து போயிட்டுருக்கு அப்படின்னு. பட் இப்போதைக்கு சொல்கிறது வரையிலும் பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மையாக வந்து பறந்து அந்த மாதிரி போகிறதுல சறுக்கி சறுக்கி போகிறது அதுதான் அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் பாம்பை பற்றி பண்ணதில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது என்னென்னா இந்த சிறிய வகையாக இருக்கக்கூடிய இந்த இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சிறிய வகை நல்ல நீளம் கூடின வகையெல்லாம் இருக்கும்ல அதில் வந்து சிறிய வகையாக இருக்கக்கூடிய இந்த பாம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்து பறந்து போகுது. அந்த நீளமாக இருக்கிற வகையை விட சிறிய வகை வந்து அந்த மாதிரி பறக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக இந்த பாம்புகள் வந்து பறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதுவே வந்து முடிவு பண்ணிக்குமா இந்த இலக்கு வரை நம்ம இது பண்ணணும் எப்படி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு ஏற்றது மாதிரி தான் அதோட உடலை வந்து அந்த மாதிரி வளைச்சி அதை வந்து கரெக்டாக வச்சுட்டு அப்படி தான் தாவி தாவி வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதே மாதிரியான பறக்கக்கூடிய பாம்புகள் வந்து உங்களோட வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம். எல்லாருமே நம்ம வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பாம்பு வந்து பறக்கிறத பற்றி அப்படிங்கிற அந்த கருத்துக்களையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.